ஜிஎஸ்டி பர்ச்சேஸ் இன்வாய்ஸஸ் எப்படி என்ட்ரி செய்வது என்பதை காணலாம். டிரான்சாக்ஷன் ஏ பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் என்கிற பட்டன் மூலமாகவோ அல்லது டெஸ்க்டாப்பில் பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் என்கிற பட்டன் மூலமாகவோ ஓபன் செய்து கொள்ளவும். இப்பொழுது ஜிஎஸ்டிக்குண்டான பர்ச்சேஸ் என்ட்ரியை நீங்கள் காணலாம். இதில் முதலில் கான்ஃபிக் என்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் செய்யவும். இந்த ஃபார்ம் ஒரே ஒரு முறை மட்டும் நீங்கள் தேர்வு செய்தால் போதுமானது. இந்த கான்ஃபிக் என்ட்ரியில் ஸ்டேட் கிளாஸ் என்கிற ஆப்ஷனில் ஜென்ரல் என்கிற ஒரு புது ஆப்ஷன் ஆட் செய்யப்பட்டுள்ளது. இதற்கு முன்பாக ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் தனித்தனி டிரான்சாக்ஷன் நம்பரை நாம் பயன்படுத்தி வந்துள்ளோம். உதாரணமாக லோக்கல் ஸ்டேட் பர்ச்சேஸ் இன்வாய்ஸுக்கு தனி டிரான்சாக்ஷன் நம்பரும், இன்டர்ஸ்டேட் பர்ச்சேஸ் இன்வாய்ஸுக்கு தனி டிரான்சாக்ஷன் நம்பரும், இம்போர்ட் பர்ச்சேஸ்க்கு தனி டிரான்சாக்ஷன் நம்பரும் நாம் பயன்படுத்தி வந்துள்ளோம். இப்பொழுது ஜிஎஸ்டி நடைமுறையில் அனைத்து விதமான பர்ச்சேஸ் என்ட்ரிக்கும் ஒரே வரிசை எண்களை டிரான்சாக்ஷன் நம்பரை நாம் பயன்படுத்தலாம். அதற்கு ஜென்ரல் என்கிற ஆப்ஷனை நான் தேர்வு செய்து கொள்ளவும். பின்பு கீழே கொடுக்கப்பட்டுள்ள எம்ஆர்பி, குவான்டிட்டி, டிஸ்கவுண்ட்ஸ் இதில் தங்களுக்கு தேவையான ஆப்ஷன்களை நீங்கள் தேர்வு செய்து பின்பு சேவ் செய்து கொள்ளவும்.